الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم. صدق الله العليم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, ஆசிரிய பெருமக்களே, சங்கையான பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பான சலாமை தெரிவித்தவனாக எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நீண்ட நேரம் பேசுவதற்குரிய சூழல் இவ்விடத்தில் இல்லை என்பதை நானும் உணர்கிறேன். பெற்றோர்கள் நீண்ட நெடிய நேரமாக இங்கே அமர்ந்திருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பொறுமையை சோதிக்க விரும்பவில்லை. மிக சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, உண்மையில் இந்த மேடையில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்திய நிலையில் ஆங்கில மொழியில் இரண்டு சிறுமிகள் நீண்ட நேரமாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்களே, அவளை பார்ப்பதற்கு மிக சந்தோஷமாக இருந்தது. அதேபோன்று காலையிலிருந்து மதிய நேரம் வரை அல் குர்ஆன் ஷெரீஃபினுடைய கிராத்துடைய போட்டி தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததையும் நேரிலே சென்று பார்த்தேன். சிறுவர்களும் சிறுமிகளும் அல் குர்ஆன் ஷெரீஃபை அற்புதமாக அழகாக ஓதக்கூடிய அந்த காட்சி உண்மையில் மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. இந்த முயற்சி எடுத்த அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். சங்கீமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷெரீஃபில ஒரு திருமறை வசனத்தை இப்படி சொல்லி காட்டுகிறான்: ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அவர்கள் சிலர்கள் இறைவனிடத்தில் இருகரமேந்து பிரார்த்திக்கிறார்கள், ரப்பானா எங்களுடைய இறைவா, ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா, இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாயாக, ஒஃபில் ஆஹரத்தி ஹசனா, நாளை மறுமை நாளிலேயும் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாயாக, ஒகைனா அதாபன்னார், நரகத்தின் வேதனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அன்பானவர்களே, நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக ஓதிய துவா பிரார்த்தனை இந்த துவா தான். உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களிடத்திலே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களிடத்திலே மிக முக்கியமாக சொல்லி அனுப்புவார்கள். ஹஜ்ஜுல் அஸ்வதுடைய மூளைக்கும் அதற்கு முந்தைய மூளையான ருக்னே யமானி என்ற மூளைக்கு மத்தியில் நீங்கள் வருகிற பொழுது இந்த துவாவை கண்டிப்பாக ஓதுங்கள், இது சுன்னத்தான துவா என்பதாக சொல்லி அனுப்புவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இரண்டு விதமான உலகத்தை தந்திருக்கிறான். ஒன்று இம்மை உலகம், மற்றொன்று மறு உலகம்.
இந்த உலக வாழ்க்கையிலையும் நல்ல நிலையில் வாழ வேண்டும். நாளை மறுமை நாளையும் நல்ல நிலையில் வாழ வேண்டும். குறிப்பாக நீடித்த நெடிய வாழ்க்கையான மறுமை வாழ்க்கையில் நரகத்தின் வேதனையை விட்டும் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது இந்த துவாவுடைய அற்புதமான பொருள். இந்த பள்ளிக்கூடம் அத்தகைய உயர்ந்த வேலையை செய்து கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். இங்கே உலகத்திற்கு தேவையான சிறந்த கல்வி ஞானம் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மறுமைக்கு தேவையான தீனுடைய கல்வி ஞானம் கொடுக்கப்படுகிறது. இன்று எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், எத்தனையோ கல்லூரிகள் நாம் வாழும் இந்த சமகாலத்திலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அங்கே உலகத்தினுடைய கல்வி மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. சிறந்த பட்டதாரிகளாக உருவாக்கப்படுகிறார்கள், சிறந்த ஆளுமை மிக்கவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள், சிறந்த அறிவாளிகள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆனால் நல்லொழுக்கம் மிக்கவர்கள் உருவாக்கப்படுகிறார்களா? நற்பண்புகள் மிக்கவர்கள் உருவாக்கப்படுகிறார்களா? மனிதநேய மிக்கவர்கள் உருவாக்கப்படுகிறார்களா? உறவுகளை அரவணைக்கக்கூடிய மக்கள் உருவாக்கப்படுகிறார்களா? இரையச்சமுடைய மக்கள் உருவாக்கப்படுகிறார்களா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். இன்று அச்சப்படக்கூடிய, பயப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், வளரும் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இளம் பெண்களிடத்திலே, ஏன் சிறுவர்கள் சிறுவிகளிடத்திலே இரையச்சம் இல்லை, நல்லொழுக்கம் இல்லை, நற்பண்புகள் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, நேரங்களை பயனுள்ள முறையில் கழிக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை, உயர்ந்த லட்சியங்கள் இல்லை, உயர்ந்த இலக்கு இல்லை, பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய பண்பு இல்லை, ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இல்லை. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அடுத்த தலைமுறையை பற்றிய அச்சம் பெரியவர்களுக்கு ஏற்படத்தான் செய்கிறது. அன்பானவர்களே, இன்றைய பள்ளிக்கூட கல்வி கூடங்களிலே உலகத்தின் கல்வி சிறந்த முறையில் போதிக்கப்படுவதுடனே அவர்களுக்கு நற்பண்புகள் போதிக்கப்பட வேண்டும், நல்லொழுக்கம் போதிக்கப்பட வேண்டும், இரையச்சம் புகுத்தப்பட வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய இறைவேதமான அல் குர்ஆன் ஷரீஃபோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். எத்தனையோ சிறுவர்கள் சிறுமிகள் தங்கள் காதுகளிலே ஹெட்போனை மாற்றிக்கொண்டு இசைகளை கேட்கிறார்கள், சினிமா பாடல்களை ரசிக்கிறார்கள், அதில் லயித்துப் போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் கொண்ட இளைஞர்கள் இளைஞிகள் சமகாலத்திலே உருவாகி இருக்கிறார்கள். அவர்களை தவறான பாதையிலிருந்து மீட்டெடுத்து அல் குர்ஆன் ஷரீஃபை கேட்பதில் இன்பம் காணக்கூடிய மக்களாக, குர்ஆன் ஷரீஃபில் ஓதுவதில் ஆர்வமுடைய மக்களாக நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த பணியை நம்முடைய இந்த பள்ளிக்கூடம் செய்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பெரும் சக்தி என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், சமீபத்திலே அமெரிக்காவை சார்ந்த ஒரு கத்தோலிக்க ஃபாதர் அல் குர்ஆன் ஷரீஃபை ஆய்வு செய்தார். எதற்காக ஆய்வு செய்தார் என்று சொன்னால், என்னென்ன குறைபாடுகள் அதில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து சமூகத்துக்கு முன்னால் இது இறைவனுடைய வேதம் அல்ல, இது ஒரு கட்டுக்கதை, இது ஒரு கற்பனை கதையாக புனையப்பட்ட நூல் தான் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் ஆய்வு செய்தார். அவர் உள்ளே குர்ஆன் ஷரீஃபுல் புகுந்து ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய குர்ஆன் ஷரீஃப் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தன் பக்கம் ஈர்த்தது. நாளடைவில் அதில் ஈர்க்கப்பட்டவராக தொடர்ந்து குர்ஆன் ஷரீஃபை படித்துக் கொண்டே இருக்கிறார். இவருடைய எத்தனையோ சந்தேகங்களுக்கு அல் குர்ஆன் ஷரீஃப் விடை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. தேடுகிறார் தேடுகிறார், எல்லா கேள்விகளுக்கும் அல் குர்ஆன் ஷரீஃபில் விடை கிடைக்கிறது. இறுதியில் தன் ஆய்வை இப்படி நிறைவு செய்தார், இந்த அல் குர்ஆன் உண்மையில் இறைவேதம் தான், இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை, இதுதான் இறுதி இறைவேதம், இது சத்தியமானது, இதை ஏற்றுக்கொள்வது எனக்கு எந்தவிதமான தயக்கம் இல்லை, நான் இதை ஏற்றுக்கொண்டால் என்னென்ன எதிர்ப்புகள் வரும், என்னென்ன எதிர்விளைவுகள் வரும் அத்தனையும் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன் என்பதாக சொல்லி பகிரங்கமாக
கரிமாவை முடிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய பெயரை சயீத் அப்துல் லத்தீப் என்பதாக மாற்றிக்கொண்ட செய்தியை சில மாதங்களுக்கு முன்னால், சில வாரங்களுக்கு முன்னால் இந்த இணையதளங்களிலே மிக அதிகமாக பார்த்த ஒரு செய்தி. அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆன் ஷரீஃபோடு நம்முடைய பிள்ளைகளை ஈடுபாடு உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும். அத்துடன் உலகத்தினுடைய சிறந்த கல்வி ஞானத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலேயும் இவர்கள் அறிவாளிகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயும் போற்றப்படக்கூடிய கல்விமான்களாக திகழ வேண்டும். அத்துடனே மார்க்கத்தின் கல்வி ஞானத்தையும் தன் வாழ்க்கை நெறிமுறையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அடியார்களாக நாம் இவர்களை உருவாக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். அன்பிற்குரியவர்களே, அருமை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் ஷரீஃபை கொண்டு வந்து கொடுத்தது யார்? வானவர்களிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற வானவர். ஹைருல் மலாயிகா, வானவர்களில் சிறந்த மலக்காக, சிறந்த வானவராக அவர் போற்றப்பட்டார். யாருக்கு குர்ஆன் ஷரீஃப் கொடுக்கப்பட்டது? நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஷரீஃப் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையீதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, ஹைருல் பரியா, அல்லாஹ்வுடைய படைப்பினர்கள் சிறந்த படைப்பாக அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். குர்ஆன் ஷரீஃப் எந்த மாதத்தில் அருளப்பட்டது? ரமதானுடைய மாதத்தில் அருளப்பட்டது. 12 மாதங்களில் ரமதானுடைய மாதம் சிறந்த மாதமாக அல்லாஹு தஆலாவால் சங்கையாக்கப்பட்டது. எந்த இரவிலே குர்ஆன் ஷரீஃப் கொடுக்கப்பட்டது? லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே குர்ஆன் ஷரீஃப் கொடுக்கப்பட்டது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் அதனுடைய சிறப்பை கொடுத்தார். எந்த இடத்திலே அருளப்பட்டது? மக்கா மாநகரத்தில் அல் குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டது. மதீனா மாநகரத்தில் அல் குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டது. சில சூராக்கள் மக்கியா, சில சூராக்கள் மதனியா. மக்கா மாநகரத்தையும் மதீனா மாநகரத்திலையும் இந்த பூமியிலே சிறப்பிற்கு இடமாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். அல் குர்ஆன் ஷரீஃபை யார் மனனம் செய்து அதனுடைய வாழ்க்கை நெறியை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்களோ, நாளை மறுமை நாளில் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் 10 நபர்களுக்கு ஷஃபா செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய தகுதி அவர்களுக்கு உண்டு என்பதாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் குர்ஆன் ஷரீஃப் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால், யாரோடெல்லாம் அது இணைகிறதோ, எதனோடெல்லாம் அது இணைகிறதோ, அதை சிறப்புப்படுத்தக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய அற்புதமான அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை அது. கலாமுல்லாஹி தஆலா வாழும் அற்புதம் என்பதாக சொல்லலாம். நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட மொஜிஸாக்களில் குர்ஆன் ஷரீஃப் என்பது இன்றும் உலகத்தில் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு குர்ஆன் ஷரீஃபை உங்களால் கொண்டு வர முடியுமா? இல்லை, இதில் சொல்லப்பட்ட 10 சூராக்களை போன்று ஒரு சூராவை உங்களால் கொண்டு வர முடியுமா? இல்லை, 114 சூராக்களில் ஒரே ஒரு சூராவை போன்று உங்களால் ஒரு சூராவை கொண்டு வர முடியுமா என்று அல் குர்ஆன் ஷரீஃப் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் யாராலும் அந்த சவாலை இன்று வரை நிறைவேற்ற முடியவில்லை என்பது மட்டுமல்ல, கியாமத் வரை நிறைவேற்ற முடியாது. காரணம், அகில உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை அது. அந்த வார்த்தை உலகத்தில் எதை யாராலும் எந்த முயற்சியாலும் வெற்றி கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட குர்ஆன் ஷரீஃப் போதக்கூடிய பிள்ளைகளாக இந்த பள்ளிக்கூடத்தில் நம்முடைய பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையை நாம் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும், நாம் எல்லாம் ஆனந்தப்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் மரணமானதற்கு பின்னால் 3 விஷயங்கள் அவருக்கு தொடர்ந்து நன்மையை பெற்றுத்தரும். இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு, ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அவனுடைய நல்ல அமல் அனைத்தும் அதோடு முடிவடைந்து விடும். அப்படித்தானே, இறந்து போனதற்கு பின்னால் நாம் குர்ஆன் ஷரீஃப் ஓத முடியுமா? நமக்கு தான் மத்தவன் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவான். இறந்து போனதற்கு பின்னால் நாம் சதக்கா செய்ய முடியுமா? நமக்காக வேண்டி நம்முடைய குடும்பத்தார்கள் வேண்டுமானால் சதக்கா செய்வார்கள். இறந்து போனதற்கு பின்னால் நாம் நோன்பு நோற்க முடியுமா? இறந்து போனதற்கு பின்னால் நாம் உம்ரா செய்ய முடியுமா? ஹஜ் செய்ய முடியுமா? ஏன், இறந்து போனதற்கு பின்னால் நம்முடைய ஜனாசாவை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு சலாமாவது சொல்ல முடியுமா? எதுவும் முடியாது.
உடலை விட்டு ரூஹு பிரிக்கப்பட்டு விட்டால் அது மையித், அது ஜனாசா, அது எந்த நல்லமலும் செய்ய முடியாது. ஆனால் அருமை பெருமானா ரசூலே கரீம் சொல்லதாக சொன்னார்கள், மூன்று விஷயங்கள் இறந்து போனதற்கு பின்னாலும் அவருக்கு நன்மையை பெற்று தரும். அதில் ஒன்று சதகா ஜாரியா, நிலையான தர்மம் என்றார்கள். தர்மத்தில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று சதகா முன்கத்தியா, இன்னொன்று சதகா ஜாரியா. ஒரு மனிதர் பசியோடு வருகிறார், நம்மிடத்தில் பசிக்கிறது ஐயா உணவு வாங்கி கொடுங்க என்று கேட்கிறார். வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், அவருக்கு நல்ல நிம்மதியா சாப்பிட்டாரு, சந்தோஷமா துவா செய்து போனாரு. இது நன்மையான காரியம்தான், நன்மை கிடைக்கும், அந்த நன்மை அதோடு முடிஞ்சிடும். ஆனால் நாம் அநாத இல்லங்கள் கட்டி வைத்தோம், மசிதிகள் கட்டி வைத்தோம், மதரசாக்கள் கட்டி வைத்தோம், இது போன்று தீனுடைய கல்வி ஞானத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய பயன் தரக்கூடிய கல்வி நிலையங்களை கட்டி வைத்தோம் என்று சொன்னால் பள்ளிவாசலில் மக்கள் தொழும் காலம் எல்லாம், மதரசாவில் மாணவர்கள் ஓதும் காலம் எல்லாம், கல்வி நிலையங்களில் பிள்ளைகள் பாடம் படிக்கும் காலம் எல்லாம், அனாதை ஆசிரமங்களிலே அனாதைகள் ஆதரிக்கப்படும் காலம் எல்லாம் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நாம் இறந்து போனாலும் சரி, சதகா ஜாரியா. இரண்டாவது சொன்னாங்க பயன் தரக்கூடிய கல்வி என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது பயன் தரக்கூடிய கல்வி? பயன் தரக்கூடிய கல்வியை நாம் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று இம்மையில் பயன் தரக்கூடிய கல்வி, மற்றொன்று மறுமையில் பயன் தரக்கூடிய கல்வி. உலகத்தில் பயன் தரக்கூடிய கல்வி என்று சொன்னால் என்ன? நாம் ஒரு டாக்டர் ஆகிறோம், நாம் ஒரு இன்ஜினியர் ஆகிறோம், நாம் கம்ப்யூட்டர் பட்டதாரி ஆகிறோம், பிஎஸ்சி பிகாம் ஏதாவது ஒரு பட்டத்தை படித்து முடித்து கை நிறைய சம்பாதிக்கிறோம். நம்மின் மூலமாக நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக நம்முடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கிறோம். இதுவும் பயனுள்ள கல்விதான், உலகத்தில் பயன் தரக்கூடிய கல்வி. குரானுடைய கல்வியை கற்றுக்கொள்கிறோம், ஹதீசுடைய கல்வியை கற்றுக்கொள்கிறோம், மார்க்க சட்ட கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்கிறோம், அதன் பிரகாரம் அமல் செய்கிறோம், அதை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கிறோம். இது மறுமையில் பயன் தரக்கூடிய கல்வி. இந்த இரண்டு கல்வியுமே ஒவ்வொரு முஸ்லீக்கும் அவசியமான ஒன்று, ஒவ்வொரு மூமினுக்கும் தேவையான ஒன்று. உலகத்தின் கல்வியும் தேவை, மறுமையின் கல்வியும் தேவை. இன்று பெரும்பாலான மக்கள் உலகத்தின் கல்வியில் அதிகமான கவனம் செலுத்துகிறார்கள். நம்முடைய பிள்ளை டாக்டராக உருவாக வேண்டும் ஆசைப்படுகிறார்கள், உருவாக்குகிறார்கள். நம்முடைய பிள்ளை இன்ஜினியராக உருவாக வேண்டும் ஆசைப்படுகிறார்கள், உருவாக்குகிறார்கள். நம்முடைய பிள்ளை கலெக்டராக வர வேண்டும் ஆசைப்படுகிறார்கள், உருவாக்குகிறார்கள். தவறல்ல, ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த டாக்டர், இந்த இன்ஜினியர், இந்த கலெக்டர், இந்த அதிகாரி, இந்த ஆசிரியர் அல்லாஹ்வின் மீது அச்சமுடைய இறையச்சமுடைய மனிதனாக உருவாக்கப்பட்டார் என்று சொன்னால், மறுமையை நம்பிய மனிதராக உருவாக்கப்பட்டார் என்று சொன்னால், நல்லொழுக்கமும் நற்பண்புகளும் நிறைந்த மனிதராக உருவாக்கப்பட்டார் என்று சொன்னால் யாருக்கும் மனிதம் செய்ய மாட்டார், மனிதநேயத்தோடு வாழ்வார், சகோதரத்தோடு வாழ்வார், ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக இருப்பார். அன்பானவர்களே, ஒரு காலத்தில் மருத்துவம் சேவையாக இருந்தது, பிறகு அது தொழிலாக மாறிவிட்டது. ஒரு காலத்திலே கல்வி சேவையாக இருந்தது, பிறகு அது தொழிலாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் அரசியல் பதவியில் இருப்பது சேவையாக இருந்தது, இப்பொழுது அது தொழிலாக மாறிவிட்டது. சேவைகள் எல்லாம் தொழிலாக மாறிக்கொண்டு உலகத்தின் ஆதாயத்திற்காக வேண்டி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து அடுத்த தலைமுறையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். நீங்கள் சம்பாதியுங்கள் தவறல்ல, நன்றாக படியுங்கள் தவறல்ல, உயர்ந்த பதவிக்கு செல்லுங்கள் தவறல்ல, ஆனா உள்ளத்தில் இறையச்சத்தோடு இறை பயந்து வாழக்கூடிய அதிகாரியாக இருங்கள். உங்கள் உள்ளங்களிலே நல்லொழுக்கமும் நற்பம்பும் நிறைந்தவர்களாக உயர்ந்த பட்டதாரிகளாக இருங்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய சேவையாளர்களாக நீங்கள் உலகத்தில் உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலேதான் இது போன்ற கல்வி நிலையங்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த கல்வி நிலையங்கள் இம்மையோடு முடிவடையக்கூடியதல்ல. ஒரு மாணவரை பற்றி அறிவிப்பு செய்தார்கள்,
28 ஜூஸ் குர்ஆன் ஷரீஃபை மனம் செய்திருக்கிறார் என்று நான் விசாரிச்சேன். இந்த பையன் எத்தனை வந்து குர்ஆன் ஷரீஃபை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சான்னு கேட்டேன். 4 வகுப்புல இருந்து படிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னாங்க. 8 வகுப்பு படிக்கிறான்னு கேட்டேன். 8 வகுப்பு படிப்பதாக சொன்னார்கள். 4 28 ஜூஸ் படித்துக் கொண்டே குர்ஆன் ஷரீஃபை மனம் செய்து விட்டார் என்று சொன்னால் இன்னும் 2 ஜூஸ் பாக்கியா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அவன் ஹாஃபிதாகி விடுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! படித்துக் கொண்டே உலகத்தினுடைய கல்வியை கற்றுக்கொண்டே குர்ஆன் ஷரீஃபை மனம் செய்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வதா சொன்ன வார்த்தையோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வலதும் சாலிஹும் யதுஉ லஹு. ரசூலா சொன்னார், தனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை. அன்பானவர்களே, இன்று நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அஜரத்தி என் பிள்ளை என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், ரொம்ப சேட்டை பண்றான், ரொம்ப அட்டூழியம் பண்றான், அநியாயம் பண்றான், அடங்க மாட்டேங்கிறான், ஏத்தேத்து பேசுறான், ரொம்ப கண்டிஷன் பண்ணா வீட்டை விட்டு ஓடி போறேங்கிறான் என்றெல்லாம் ஒரு காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பயமுறுத்தினார்கள். இப்பொழுது பிள்ளைகள் பெற்றோரை பயமுறுத்துகிறார்கள். ஒரு காலத்தில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பயந்தார்கள், இப்ப மாணவர்கள் ஆசிரியர்களை பயமுறுத்தாட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபாயமான காலகட்டத்தை நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். காரணம், இன்றைய பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய செல்போன், அதில் அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள், அதில் அவர்கள் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள், அதில் அவர்கள் பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் அவர்களை இரையச்சம் இல்லாதவராக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர்களை தீனை விட்டும் தூரமாக்கி கொண்டிருக்கிறது. அவர்களை உறவுகளை விட்டும் தூரமாக்கி கொண்டிருக்கிறது. அத்தா கூப்பிட்டால், அம்மா கூப்பிட்டால் இவன் பதில் சொல்ல மறுக்கிறான், மௌனமாக இருக்கிறான். எத்தனை தடவை கூப்பிடுறோம், பதிலே சொல்ல மாட்டேங்கிறானே. எந்திரிச்சு பார்த்தா செல்போன்ல வந்து கேம் விளையாண்டு இருக்கிறார். செல்போன்ல அவர் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். உடைய கவனம் எல்லாம் செல்போனுக்குள் இருக்கிறது. இன்றைய மிகப்பெரிய ஆபத்தான கருவி செல்போன். அதே நேரத்தில் மிக பயனுள்ள கருவியும் செல்போன் தான். கத்தியை கொலை செய்வதற்காக பயன்படுத்தினால் அது குற்றம். அதே கத்தியை நோயாளியினுடைய மருத்துவருக்காக பயன்படுத்தினால், ஆபரேஷனுக்கு பயன்படுத்தினால் அது சேவை. நாம் சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை குற்றவாளிகளாக உருவாக்கிவிடக் கூடாது. நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே நற்பண்புகளை நாம் போதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்கள் மாசுபட்டு விடக்கூடாது. அதில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அப்படி கவனம் செலுத்தப்படக்கூடிய பிள்ளைகளை இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் பார்க்கிற பொழுது உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதும் சாலிஹும் யதுஉ லஹு, உங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை என்று. நாம் இந்த உலகத்தை விட்டு நிச்சயமா ஒரு நாள் சென்று விடுவோம். நம்முடைய மூத்துக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக உருவாக்கப்பட்டு இருந்தாக என்று சொன்னால் தினந்தோறும் நமக்காக துவா செய்வாங்க. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, நாங்கள் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது என் தாயும் என் தந்தையும் எங்கள் மீது எப்படி இரக்கம் காட்டினார்களோ, அன்பு காட்டினார்களோ, எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்ட என் தந்தையுடைய மக்பராவிலே, என் தாயுடைய மக்பராவிலே நீ இரக்கம் காட்டு, உடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, உடைய கபர்களை விசாலமாக்கு, அவர்களுடைய கபர்களை சொர்க்க பூங்கவனமாக்கு என்று நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்கி விட்டு சென்றோம் என்று சொன்னால் அது மூத்துக்கு பின்னாலும் நமக்கு பயன் தரும். அன்பானவர்களே, நான் இறுதியாக இப்படி முடிக்கிறேன். நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இரையச்சமுடைய பிள்ளைகளாக, நல்லொழுக்கமுடைய பிள்ளைகளாக, நற்பண்புமிக்க பிள்ளைகளாக, சிறந்த அறிவாளிகளாக, மனிதநேயமிக்கவர்களாக, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக, சேவை மனப்பான்மை உள்ளவர்களாக, தேசத்தை நேசிக்கும் தேசப்பற்று மிக்கவர்களாக, ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்னியம் கொடுக்கக்கூடியவர்களாக, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக, மார்க்க கல்வி ஞானம் உடையவர்களாக, குறிப்பாக குர்ஆன் ஷரீஃபோடு நெருங்க தொடர்புடையவர்களாக, நல் அமல்களும் நல்லறங்களும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தை
நாம் உண்மையிலேயே மனம் நிறைந்து பாராட்டுகிறோம். இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய பெருமக்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லாவிதமான நிறைவான இம்மை மறுமை நலவுகளை தந்தல் புரிவானாக. இந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்காக வேண்டி யாரெல்லாம் சிரமம் எடுத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட அத்துணை ஆசிரிய பெருமக்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லாவிதமான நலவுகளை இம்மையிலையும் மறுமையிலையும் தந்தல் புரிவானாக. இப்படிப்பட்ட தீனும் துனியாவும் ஒன்றாக கிடைக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்களை அல்லாஹு தஆலா சங்கைப்படுத்துவானாக என்று துவா செய்தவனாக என் வார்த்தையை நிறைவுபடுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.